Creative Maths and English, 10th Standard Maths, Trigonometry. Example 6.19. A tower stands vertically on the ground. From a point on ground, which is 48 meter away from the foot of the tower, the angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower. அதாவது ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது இந்த மாதிரி சரியா கோபுரத்துதான் கோபுரம் கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது கோபுரத்தின் அடிப்பகுதியில் தரையில் 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியில் இருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுர உயரத்தை காண் அதாவது இதிலிருந்து இது வந்து ஏற்ற கோணம் ஏற்ற கோணம்னு சொல்லும்போது இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு கோணம் நம்முடைய ஐக்கு ஒரு ஒரு ஆங்கிள் உருவாகுது இல்லையா அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ங்கிறது ஏற்ற கோணம் அதாவது நம்ம பார்க்கும்போது உருவாகக்கூடியது ஸோ இதுல எனில் கோபுரத்தின் உயரத்தை காண் இப்ப நம்ம இந்த மாதிரி பிக்சர் இந்த வந்து கோபுரம் அதாவது அந்த டவர் டவர்ல இருந்து இது 48 மீட்டர் டிஸ்டன்ஸ் இதுல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி நம்ம இதுல இருந்து பாக்குறோம் வைங்க இந்த பிங்கிற இந்த கோபுரத்தின் உச்சியை பார்க்கலாம் 30 டிகிரி ஆங்கிள் பார்க்கலாம் சரியா இப்ப கேட்டிருக்கிறது பி கியூ பி த ஹைட் ஆஃப் த டவர் ஸோ இதனுடைய ஹைட் நமக்கு கேட்கறாங்க ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் இப்போ இதுல நம்ம செய்யும் போது டவருக்கும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அந்த திரைக்கு உள்ள இடைப்பட்ட அந்த பகுதியை ஒரு படமா நம்ம வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கிறது பாத்தீங்களா அப்போ லெட் பி கியூ பி த ஹைட் ஆஃப் த டவர் ஸோ பி கியூ என்ன வந்து என்னடுங்க ஹைட் QR is the distance between the tower and the point R. QR. அதான் வந்து QR வந்து நமக்கு 48. அதே நம்ம எழுதிக்கோம். In right angle triangle PQR. அதாவது இதுல இந்த Q வந்து 90 டிகிரி. அது நமக்கு தெரியும் right angle triangleல. ஆனா இங்க வந்து R angle 30 டிகிரி கொடுத்திருக்காங்க. PRQ angle PRQ equal to நமக்கு என்னன்னா 30 டிகிரி. அதையும் குறிச்சிட்டோம். இப்போ இந்த ஆங்கிள் இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த ஆங்கிள் இருந்து நமக்கு தெரிந்தது பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன் சைடு வந்து 48 மீட்டர் அதாவது இந்த கியூஆர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஹெட்ஸ் அப்போ நம்ம இது வந்து எந்த ரேஷியோக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் தீட்டாவுடைய ஃபார்முலா அப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஸோ நம்ம இங்கே டேர்ன் 30 டிகிரி அப்படி எடுக்கிறோம் ஏன் நம்ம டேர்ன் எடுக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும் எது கேட்டிருக்குதோ அதை பொறுத்து இது வரும் சரியா ஸோ டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து டேர்னுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இதில் தீட்டா போடுவோமே ஃபர்ஸ்ட் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஸோ அப்படி வரும்போது நமக்கு தீட்டாங்கிறது 30 டிகிரி ஸோ ஆப்போசிட் சைடு பார்க்குறீங்க இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு தெரியணும் இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு இது ஹைட்ஸ் அட்ஜசன்ட் சைடு இது 48 மீட்டர் ஆப்போசிட் சைடு இது அதாவது ஆப்போசிட் சைடுங்கிறது பி கியூ அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஆர் கியூ சரியா இது நமக்கு தெரியணும் இப்போ ஹைட்ஸ் பை ஆப்போசிட் சைடு பைனா ஹைட்ஸ் பை 48 இப்போ டேர்ன் 30 டிகிரிக்கு வேல்யூ நமக்கு தெரியணும் கண்டிப்பாக அது நமக்கு தெரியணும் டேர்ன் 30 டிகிரிங்கிறது 1/√3 ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இப்போ டேர்ன் 30 உடைய வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஹைட்ஸ் பை 48 இப்போ வந்து ரெண்டையும் நான் கிராஸ்ல என்ன செய்யலாம் மல்டிப்ளை பண்ணலாம் அதாவது இது இப்படி வரும் இல்லையா இது இப்படி வரும் கரெக்டானா அப்போ நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ஹைட்ஸ் ஈக்குவல் டு ஹைட்ஸ் இன்டு ரூட் த்ரீ அதாவது இப்படி கிடைக்கும் ஹைட்ஸ் இன்டு ரூட் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு 1/48 இப்போ ஹைட்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஹைட்ஸ் ஈக்குவல் டு 48/√3 இந்த ரூட் த்ரீ இங்கே வரும்போது என்ன ஆகும் ரெசிப்ரோக்கலாக இப்படி வரும் இப்போ இந்த 48 நம்ம வந்து எல்சிஎம் மெத்தடில் செய்து பாருங்க 3க்கு கொடுத்தோம்னா 1 6 வரும் இல்லையா 16 × 3 கிடைக்குது இப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா 16 இந்த 3 நான் என்ன எழுதலாம் √3 × √3 எப்படி செய்கிறோம்னு பாருங்க 3 நம்ம பொதுவாகவே எப்படி எழுதலாம் √3 × √3 பிரிக்கலாம் இல்லையா √3 × √3 வேல்யூ என்னதான் 3 பை இங்க ஒரு √3 இப்போ இந்த √3 இந்த √3 நான் கேன்சல் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16 √3
இங்க என்ன யூனிட்ல கொடுத்துருக்கிறதோ அந்த யூனிட்ல தான் எழுதணும். மீட்டர்ல கொடுத்துருக்குறாங்க. இப்ப ஹைட்ஸ் வந்து 16 ரூட் 3 மீட்டர். ஸோ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 16 ரூட் 3 மீட்டர். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.